இன்றைக்கி நம்ம வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிசிஐ இது வந்து பாலிட்டி ஓகேவா யூபிஎஸ்சிக்கே பாலிட்டி ரிலேட்டடான ஒரு டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிசிஐ இவர் என்ன வேலை பண்ணுறார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி காம்படிஷன் அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்க, காம்படிஷன்னால் என்ன பலன் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். சரி, காம்படிஷன் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் அ பெஸ்ட் மீன்ஸ் ஆஃப் என்ஷூரிங் தட் த காமன் மேன் ஓகேவா தட் இஸ் பப்ளிக் has access to the broadest range of goods and services at the most competitive prices. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக் வந்து நிறையா வகையான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா நம்ம தினமும் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், காராக இருக்கட்டும், சரியா எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டாக இல்லைனா ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸஸில் கிடைக்கணும் ஓகேவா. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் காம்படிட்டிவான என்விரான்மெண்ட். இதை என்ஷோர் பண்ணுறதுக்கு தான் இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சி சில டைம் வந்து காம்படிஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா. ரெண்டு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ வந்து ஒரே ப்ராடக்ட் தான் பண்ணுறாங்க, பியும் வந்து என்னது ஒரே ப்ராடக்ட் தான் பண்ணுறாங்க, சரிங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ள காம்படிஷன் இருக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கோ அதுதான் வந்து என்ன செய்வாங்க, மக்கள் போய் வாங்குவாங்க. இன்கேஸ் ஏ வந்து என்ன பண்ணுறாங்க, பிஏ வந்து கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க ஓகேவா. இது வந்து மர்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து வெறும் ஏ அப்படிங்கிற கம்பெனி மட்டும்தான் இருக்குது. சி அப்போ அந்த கம்பெனி வந்து அந்த வைக்கிற வேலை தான், அது வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இன்னும் இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் கொண்டு வராங்க அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஏன்னா மக்களுக்கு தேவை இருக்குது. ஸோ அது ஒரே ஒரு கம்பெனி பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் அதை வாங்கி தான் ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அம்பாசிடர் கார். ஸோ பிஃபோர் 1991 முன்னாடி வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அம்பாசிடர் தான் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லோரும் அந்த கார் தான் வாங்குவாங்க அப்படிங்கிறதுனால அது பெருசாக இன்னோவேட்டிவாக நிறைய டிசைன்ஸ்லாம் மாறலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருத்தரே வந்து மொத்த மார்க்கெட்டையும் கட்டுப்படுத்தி வைக்கிறது ஒரு பொருளில். எக்ஸாம்பிள் அம்பாசிடர் வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஜியோ வந்து 3G வந்து லான்ச் பண்ணாங்களே, அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து மார்க்கெட்டை வந்து மோனோபோலி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இப்போ புரியுதா? ஸோ இந்த கமிஷன் இந்த சிசிஐ என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரி ஈஸியாக அக்வயர் பண்ணி மோனோபோலியை ஆக விடாமல் பார்த்துக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுறதுக்கு அவங்க இன்னோவேட் ஆகணும், இல்லைனா ஒரு ஸ்பெஷலைஸாக அவங்க கொண்டு போய் காமிக்கணும் ஓகேவா. ஸோ அப்படிலாம் பண்ணால் என்னாகும், அதோடைய காஸ்ட் வந்து என்னது காஸ்ட் ரெடியூஸ் ஆகும், கன்சூமர்ஸ்க்கு வந்து நிறைய விதமான சாய்ஸஸ் இருக்கும். ஸோ கம்மியான விலையில் ஏகப்பட்ட சாய்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஃபேர் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேர் காம்படிஷன் அச்சீவ் பண்ணுறது, அதை நடைமுறைக்கு கொண்டு வரது, அது வந்து சரியாக நடக்குதா அப்படின்னு பார்க்கறது தான் இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ அந்த காம்படிஷன் வந்து சஸ்டெயினபிளாக கடந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். புதுசாக வர்ற பிளேயர் வந்து என்னது டாமினண்ட்டாக வந்து ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணக்கூடாது, சின்ன கம்பெனிலாம் வந்து என்ன செய்யக்கூடாது, தனக்குள்ளே இழுத்துக்கிறதோ இல்லைனா காசை கொடுத்து வாங்கிக்கிறதோ மிரட்டுறதோ சம்திங், அந்த டாமினன்ட் பொசிஷனை வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லாருக்கும் ஒரே லாஸ் தான். எல்லாரோட ப்ராடக்ட்டை பொறுத்து தான் வந்து மக்கள் வாங்குற மாதிரி பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் யார் எப்போயுமே பார்த்துக்குவாங்கன்னா இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்த்துப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 2002 காம்படிஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் அப்புறம் பார்த்திங்கன்னா 2007 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி காம்படிஷன் ஆக்டோடைய ஒரு ட்ரூ ஃபேஸ், என்னென்ன இன்றைக்கி காம்படிஷனுக்குள்ளே ஆக்டுக்குள்ளே இருக்கோ அதில் மொத்த இம்பார்ட்டண்ட்டாக ஃபேஸையும் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் என்னது கொண்டு வரும். சொல்லப்போனால் 2009 தான் எனது கம்ப்ளீட்டாக நடைமுறைக்கு வரும் ஓகேவா. ஸோ என்னென்ன கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த 2002 தான் இந்த காம்படிஷன் ஆக்ட் அப்படின்னு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த காம்படிஷன் ஆக்ட் இப்பெல்லாம் எதுவும் கிடையாதுன்னா இல்லை, இதுக்கு முன்னாடி மோனோபோலிஸ் அண்ட் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்டிவ் ப்ராக்டிஸ் ஆக்ட் 1969 போடப்பட்ட ஒரு ஆக்ட் இருந்துச்சு. பட் அதை ரிப்பீல் பண்ணிடுவாங்க, அந்த ஆக்டை தூக்கிட்டு தான் இந்த காம்படிஷன் ஆக்ட் 2002 கொண்டு வந்துடுவாங்க ஓகேவா. இது வந்து ராகவன் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணோம், இது வேண்டாம் இதை தூக்கிட்டு புதுசாக ஒரு ஆக்டை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதை இதெல்லாம் தடுக்குது அப்படின்னு சொன்னால், ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் ஓகேவா, அப்யூஸ் ஆஃப் டாமினன்ட் பொசிஷன் ஃபை
என்டர்பிரைசஸ் அண்ட் ரெகுலேட் காம்பினேஷன்ஸ். காம்பினேஷன்ஸ் அப்படின்னா நான் சொன்ன அந்த ஏபி பெரிய கம்பெனி வந்து ஒரு சின்ன கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணிக்கிறது, இல்லைனா ரெண்டு கம்பெனியும் வந்து அக்ரிமெண்ட் போய்ப்பாங்க. ஓகேவா? சி, இப்போ செல்ஃபோன் இருக்குது அப்படின்னு சொன்னால் டேப்லெட் நீ ப்ரொடியூஸ் பண்ணுறா, ஃபோன் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ரெண்டு பேரும் லாபத்தில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆன்டி காம்படிட்டிவ் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து தடுக்கும், ப்ராஹிபிட் பண்ணும். ஓகேவா? ஸோ காம்பினேஷனில் நிறையா இருக்குது, அக்யூசியேஷனு, மர்ஜரு, ஓகேவா, மர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே இது ஓவர்சீ பண்ணி காம்படிஷன் சரியாக நடக்குதா, ஓகேவா, ஒழுங்கான முறையில் எல்லோரும் இருக்காங்களா அப்படின்னு. ஏன்னா ஒரு காம்படிஷன்னால் எக்கனாமிக்கே எனது பாதிப்பு வரக்கூடிய நிலைமை வரும். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த சிசிஐ அப்படிங்கிறது யார் யார் இருப்பாங்கன்னா, ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 6 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ டோட்டலாக 7 பேர் இருப்பாங்க. அண்ட் இந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் இது எல்லாமே வரும். இதே மாதிரி இன்னொரு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் அப்பிலேட் டர்பியூனல் அப்படின்னு கொண்டு வருவாங்க. ஓகேவா? சி, ஒருவேளை காம்படிஷன் கமிஷனர் வந்து ஒரு ஃபைன் போட்டார், 1000 crores, நீ வந்து இது வந்து என்னது மார்க்கெட்டில் வந்து காம்படிஷனை ஃபாலோ பண்ணாமல் ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோர்ட்டுக்கு போக தேவையில்லை. இந்த காம்படிஷன் அப்பிலேட் ட்ரிபியூனல் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன செய்யலாம், வரலாம், வந்து அவங்க வந்து அப்பீல் போய் வாதாடலாம், சி இல்லை இது காம்படிட்டிவ்ல நான் சரியாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து என்னதுன்னா இந்த 2007 அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கமிஷன் அப்படிங்கிறது இதோட முக்கியமான விஷயம் என்ன, வேறு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒப்பீனியன் கொடுக்கும். யாராவது வந்து கேட்குறாங்க, சி இது காம்படிஷனாக இல்லையா, இதை காம்படிஷனை எடுத்துக்கலாமா இல்லை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால், இந்த கமிஷன் வந்து யார் எந்த ஒரு ஸ்டாட்டுட்டரி அத்தாரிட்டி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய ஒப்பீனியனை என்ன செய்யும், கொடுக்கும். அதே மாதிரி காம்படிஷன் அட்வொகேசியை வந்து என்னது இந்த கமிஷன் பார்த்துக்கும், பப்ளிக்கு அவேர்னஸ் கொண்டு போகும். ஓகேவா? எது சரி எது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இந்த கமிஷன் பண்ணும். அண்ட் ரீசெண்டாக வந்து 2017 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணதுனால இந்த காம்படிஷன் அப்பிலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு நீங்கள் மேல்முறையீட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம், நேஷனல் கம்பெனி லாஸ் அப்பிலேட் ட்ரிபியூனல் NCLAT-க்கு போகலாம், அல்லது டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட், அதாவது கோர்ட்டுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இந்த காம்பாக்ட், அதாவது காம்படிஷன் அப்பிலேட் ட்ரிபியூனல் வந்து நடைமுறையில் கிடையாது. ஸோ இதுதான் வந்து காம்படிஷன் கமிஷனர், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ இட்ஸ் பேசிக் பாலிட்டியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். நிறையா ரீசெண்டான நியூஸஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா கூகுள் மேலே வந்து என்னது ஃபைன் போட்டிருக்காங்க. சி, இதோட டாமினன்ட் பொசிஷன் யூஸ் பண்ணி ஆப் ஸ்டோரில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், தன்னோட ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால், நீங்கள் ஒரு ஃபோன் வாங்கினீங்களா பாருங்களேன், அது வந்து ஆண்ட்ராய்டு யூசர் ஆண்ட்ராய்டை வந்து ஓஎஸ் யூஸ் பண்ணோம். ஓகேவா? பட் வேறு வேறு கம்பெனி. ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா, என்னோடய ஓஎஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சாஃப்ட்வேர், இந்த ஆப்ஸ் லைக் யூடியூப், இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிறத கூட ஒரு பெரிய கண்டிஷனாக போடுறீங்க, இட்ஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு எனது மோர் தென் 1000 crores வந்து எனது ஃபைன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையுமே சரியாக நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த டாபிக் பற்றி அவ்வளோதான். தேங்க்யூ.